ரோடே தெரியலப்பா. டே 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 டே, லைட்டை போட்டுக்கா. வெள்ளரி ரோடு, ஐயோ என்னது, காலைல 6 ஆகி போச்சு, இது வரைக்கும் எப்படி தெரியுது? ஒரே பனிமூட்டமா இருக்கு தம்பி. நீ பொறுமையாவே போலாம்னு நினைக்கிறேன். அதே ஒரு சில இடத்துல அப்படி திட்டுக்கிட்டோம். அப்படிலாம் இல்லை, மாடு படுத்து கிடக்கும் தெரியாது, மெயின் அதுதான். ஐயோ இந்த அளவுக்கு மோசமா இருக்குது. அங்க பாரு, அங்க ஒரே ஒரு வண்டி பார்த்தான், திடீர்னு பார்த்தா ஆட்டோ வருமா? எங்கப்பா என்ன அது, ஒண்ணுமே தெரியல. ஊட்டியில இருக்கிற மாதிரி இருக்கு. நீலகிரி கொடைக்கானல்ல டுடே மை கண்டென்ட் ஐ காட் கண்டென்ட். இன்னும் யூடியூப்ல போடுறதுக்கு இதான் நம்முடைய கண்டென்ட். செம்மையா இருக்குல்ல. ஏன் பாட்டு வேற ஃபைச்சு, அது பாட்டுக்கு ஓட வேண்டியது தானே. இது ராஸ்கல் வீடு எடுக்கும்போது தான் அதுமாரி இது வரைக்கும் ஆஃப் ஆகுது. ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கு? அதான் ஃபாரின்ல இருக்கிற மாதிரி, ஃபாரின்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் சொல்ல வரேன். இல்லை கொடைக்கானலில் ஊட்டியில் இப்படி தான் இருக்கும். அதான் பார்த்துருக்கல ஊட்டிலாம், வேற லெவலில் இருக்கும். வேற நான் போயிட்டுருக்கேன், போயிட்டு இருந்தோடனே எனக்கு முன்னாடி ஒரு 820 மடம் மடம் அடிச்சு நிற்கிது. அதான் சொல்கிறேன், போய் நிப்பாட்டிட்டேன், நிப்பாட்டிட்டு ஓரமாக எங்கேயோ ஒதுங்கிட்டேன். நானும் சென்ட்ரலில் எடுத்து வந்து எனக்கு பின்னாடி வந்து அவங்க தோணும் சவுதியில். ஒண்ணுமே தெரியாது படியில. அங்க அவனை எதுக்கு அந்த வேகத்துல போறான்? இப்ப இந்த மாதிரி பாத்து போக வேண்டியதுன்னு அவன் என்ன தெரியுமா கெசிங்க, ரோடு நல்லா இருக்குல்ல, முண்டி எதுவும் நிக்காது, அவ்வளவுதான் அவனுக்கு தெரிஞ்சது. திடீர்னு ஏதாவது பிரேக் பண்ணி நிக்கிறதுல அதான் பிரச்சனை, ஏதாவது ஒரு வண்டி நிக்கும். எப்பா நல்ல வேலை விடிஞ்சு வந்தது, நல்லதுதான் போல. நாங்களோடைய சென்னையிலேருந்து வரும்போது இப்படி தான் அவசப்பட்டு மாட்டிக்கிட்டோம். என்ன தெரியுமா, இறங்கி டீ குடிச்சிட்ருக்கோம்.